ஹே எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அர்விந்த் தோனி. இப்போ நம்ம ஃப்ரான்சைஸ் மாதிரியே டிஎல்டிஆர் வீடியோவிலேருந்து ஒரு வீடியோ ஆர்டியை போட்டு டப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டப்பிங் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, நம்ம பார்க்க போகிற முதல் வீடியோ என்னென்னா, டெட்பூ தி குட் தி பே. ஹலோ, ஓ எஸ், நான் டெட்பூல். என்னடா இவன் வந்திருக்கானே, அந்த துணைன்னு பேசிகிட்டு இருக்க ஃப்ரான்சைஸை காணானு பார்த்துட்ருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, அவருக்கு த்ரோட் கேன்சரா, அதனால வீடியோ நான் தான் பண்ணணும்னு அடம். ஹே, வாட் இஸ் அப் மகளே, யாரா நீ? இந்த டே போச்சு, என்னடா பண்ணிருக்க? என்ன கருமண்டா இரு, இந்த நாத்தனா இருது. டே ஓ பேசுறா. ஓஹோ, யாரும் பார்க்கல. சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? டெட்பூல், அன்பானவன், அசராதவன் அண்ட் அசிங்கமானவன். சென்சார் போர்டிலேருந்து எனக்கு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, என் ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இவன்ட்டு இருந்தான். அந்த வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராம்னால எனக்கு சக்தி வாய்ந்த பவர்லாம் கிடச்சிச்சு. என்னை அடித்து போட்டு என்னோடய ரெண்டு கிட்னி உருவிட்டு போயிட்டான். ஏண்டா அப்படின்னு அங்கே போய் கேட்டால், அவன் தங்கச்சி வச்சு எதோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இது ஆக்சன் டைம், நானும் என் மச்சான் உழுவுறேன்னு சேர்ந்து. ஸோ அந்த பட்டரோட ஆளுங்களை அடித்து அடித்து வெட்டி வெட்டி குத்தி குத்தி கொலை பண்ணி மாட்டிக்கிட்டான். மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சேன்னா மெல்ல வெளியே வந்து பார்த்தேன். என்னோட மொத்த ஃப்ரெண்ட்ஸையும் என்ன மாதிரியே மாற்றி வச்சுருக்கான் அந்த பட்லர் நாய். உடனே அதுக்காக ஒரு ரீசன் சொன்னால் பாருங்கள், இதுக்காகவே அவனை கொல்லணும். நானும் லோகனும் தப்பிச்சிட்டோம். ஓ ஓ, இது கேப்டன் அமெரிக்கா. இவர் எப்படி இங்கே வந்து மாட்டினார் உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா? இவர் தான் ஃபஸ்ட்டு வெப்பன் எக்ஸ். கேப்டன் உல்வரின், அப்புறம் நான், நாங்கள் தான் த்ரீ வஞ்சர்ஸ். இந்த டைம்லையும் நான் டைரக்டர் அரவிந்த பாராட்டியே ஆகணும். எனக்கு மட்டுமே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட ஃபைட் சீன் வச்சுருக்காரு. நீங்கள் தான் பெரிய தலை, எங்களோட அறிவாளி, அதனால தான் அரவிந்த் உங்களுக்கே மட்டும் ஸ்பெஷல் எஃபெக்ட் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா காமெடி. ஓ சே, காமெடி பண்ணதெல்லாம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரியல் ஸ்டோரிக்கு வருவோம். அந்த பட்லர் பல விஷயங்களை பண்ணியிருக்கான். நாங்கள் நிறைய பேர்த்த காப்பாற்றணும், ஆனாலும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. என்னால் என்னோட குழந்தைய காப்பாற்ற முடியல. ஆனால் அந்த பட்லர் அவனை கொல்றதுக்காக அவனை தேடி போனேன். அவன் புல்லட் ப்ரூஃபில் ஒளிஞ்சிருந்தான். ஓ, அவள் தங்கச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா. கவலைப்படாத மச்சி, உன்னை வலிக்காமல் கொள்கிறேன். ம், சரி, பாய் பாய் காய்ஸ். நாங்கள் தான் எப்பவும் த்ரீ வஞ்சா. ஓகே, சரி சரி, வீடியோ முடிஞ்சு. ஹாய் காய்ஸ். ஓகே ஓகே, எப்படியும் பல சொதப்புகள்லாம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணுறேன். ஓகேவா? பாய் பாய்.